தேடும் இதயங்க தனிலே இறையரும் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே உதயங்க தேடும் இதயங்க தனிலே இறையரும் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக, உம்மை புகழுகின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ, உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ, ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா இறைவா,
ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மஞ்சாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னர. துயாவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே 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 ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருபலமானீர். இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார்.
அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கி கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி, இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம், ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 13-17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவை சிறப்பிக்கிற இந்த நாளில், சிலுவை ஒரு காலத்தில் அவமானத்தின் அடையாளமாக, குற்றவாளிகளுக்கு அடையாளமாக, கொலை தண்டனை கருவியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதே சிலுவை எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தாரோ, அந்த சிலுவையில் அறையுண்டாரோ,
அந்த சிலுவையில் தன்னுடைய உயிரை தந்தாரோ அப்பொழுதே அது மீட்பின் அடையாளமாய், வெற்றியின் அடையாளமாய், உயிர்ப்பின் சின்னமாய், ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் நம்பிக்கையின் அடையாளமாய் திகழ ஆரம்பித்தது. அன்பின் ஆண்டவரே, இந்த திருச்சிலுவையை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுடைய துன்பங்கள், பாரங்கள், வலிகள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் மறைந்து போகிறது. மேலும் மேலுமாய் நாங்கள் அந்த திருச்சிலுவையை மகிமைப்படுத்த, திருச்சிலுவையை பற்றிய தியானத்தில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட, திருச்சிலுவையே எங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றியின் அடையாளம் என்பதை உணர்ந்து மீட்பு பெறும் கருவியான சிலுவையை என்றும் தியானித்தவர்களாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவை கடவுளினுடைய ஞானமாயிருக்கிறது, கடவுளுடைய வல்லமையாயிருக்கிறது. எனவே இந்த திருச்சிலுவையை குறித்து நாம் ஆழமாய் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். திருச்சிலுவையை நோக்கி நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். திருச்சிலுவையை பற்றி பவுலடிகளாருடைய ஆழமான சிந்தனைகள் ஒன்று கொருந்தியருக்கு எழுதிய திருமடலில் முதல் அதிகாரத்திலிருந்தே அது எடுத்து சொல்லப்படுகிறது. 1 அதிகாரம் 18 இறைவார்த்தை, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று எடுத்து சொல்லுகிறார். அதே 1 கொரிந்தியர் திருமடல் 1 அதிகாரம் 23 இறைவார்த்தையில், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி சான்று பகர்கின்றோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது, ஆனால் நமக்கோ அது கடவுளின் ஞானம், கடவுளின் வல்லமை என்று எடுத்து சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகமாய் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 இறைவார்த்தையில், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் நான் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. கிறிஸ்துவை பற்றி, அதுவும் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றி நான் அறிவதுதான் என்னுடைய மிக முக்கியமான வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் பவுலடிகளார். இதன் வழியாக நாம் எப்பேர் கண் கொண்டு இந்த சிலுவையை உற்று நோக்குகிறோம். சிலுவை பற்றிய நம் பார்வை என்ன? சிலுவை நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்ன? ஏதோ தவக்காலத்தில் சிலுவை பாதை செய்யும் போது மட்டும் இந்த திருச்சிலுவையினுடைய ஞாபகம் நமக்கு வருகிறதா? அல்லது அன்றாட வாழ்வினுடைய ஓர் அங்கமாய் இந்த சிலுவை மாறியிருக்கிறதா? இன்னைக்கு பல பேர் இந்த சிலுவையினுடைய அடையாளத்தை கொண்டிருக்கிறார்கள். கையில் கட்டிக்கிறாங்க, கழுத்தில் போட்டுக்கிறாங்க, வேற எங்கெங்கேயோ அந்த சிலுவையெல்லாம் மாட்டிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் வெளி அடையாளங்கள். ஆனால் சிலுவையை பற்றிய சரியான புரிதல்கள் அவர்களுக்கு இருக்கிறதா? சிலுவை எதனுடைய அடையாளம்? ஒரு காலத்தில் ரோமையர்கள் கொடூரமான ஒரு தண்டனை, அதுவும் மரண தண்டனை விதிப்பதற்கு இந்த சிலுவையை பயன்படுத்தினார்கள். கல்வர்கள், திருடர்கள், கொலையாளிகள், அரசாங்கத்திற்கு எதிராக ராஜ துரோகம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் கொலை செய்வதனுடைய கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த சிலுவை. இயேசுவை கூட இப்படித்தான் அவர்கள் குற்றம் சுமத்தி இந்த கொலை தண்டனைக்கு அவரை உட்படுத்துகிறார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களே, சிலுவை அவமானத்தின் அடையாளமாக இருந்தது, சிலுவை கொலை கருவியாக இருந்தது, சிலுவை குற்றவாளிகளுடைய கரங்களில் தவழ்ந்தது, சிலுவை குற்ற பழி சுமத்துகின்றவர்களுடைய சாவு கருவியாக இருந்தது. ஆனால்
எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தாரோ, எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ, எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தாரோ, எப்பொழுது இயேசுவினுடைய இரத்தம் அந்த சிலுவையின் மீது பட்டதோ, பாவப்பட்ட சாபத்திற்குரிய தண்டனைக்குரிய கொலை கருவியாக இருந்த சிலுவை திருச்சிலுவையாக மாறியது. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அதுவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கையின் அடையாளம், அதுவே நம் ஒவ்வொருவருடைய வெற்றியின் அடையாளம், அதுவே நம்முடைய உயிர்ப்பின் அடையாளம். அந்த திருச்சிலுவைதான், அந்த திருச்சிலுவையில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே மீட்டு கொண்டார் என்பதை நாம் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சிலுவை பற்றிய வரலாறு எப்பேற்பட்டது என்றால், கிபி 326 கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன் ரோமாபுரியை ஆண்டு வருகிறான். இந்த மன்னனுடைய தாயார் பெயர் ஹெலனா என்பது. அந்த தாயார் புனித பூமிக்கு பயணம் போகிறார். அவர் அவ்வாறு பயணம் செய்யும்போது முதன் முதலாக இயேசு சிலுவை சுமந்தது, அந்த சிலுவையில் அறையப்பட்டது, இயேசு சிலுவையில் உயிர் விட்ட திருச்சிலுவையை கண்டுபிடிக்கிறார் தாயார் ஹெலனா அவர்கள். அவர் அந்த திருச்சிலுவை இருந்த இடத்திலேயே இயேசுவினுடைய திருக்கல்லறை ஆலயமானது முதன் முதலில் கட்டப்பட்டது, கிபி 326 அதன் பிறகு செப்டம்பர் 13 அந்த தேவாலயமானது புனிதப்படுத்தப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. செப்டம்பர் 14 ஆலயத்திற்குள்ளிருந்த அந்த திருச்சிலுவை வெளியே கொண்டு வரப்பட்டு மக்களுடைய வணக்கத்திற்கும் ஆராதனைக்கும் பயன்படுத்தப்பட்டது முதன் முதல்ல. அதனால தான் இந்த நாளில் நாம் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். முதன் முதலில் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் ஆராதனைக்கும் உரியதாக செப்டம்பர் 14 பயன்படுத்தப்பட்டதனுடைய நினைவாக இன்றும் அதே நாளில் நாம் இந்த திருச்சிலுவையை மகிமைப்படுத்துகிறோம், திருச்சிலுவையின் மாட்சியினை கொண்டாடுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த சிலுவை அடையாளம் தெரியாமல் அழிந்து போயிருப்பதுதான் உண்மை. பல ஆலயங்களில் சிறு சிறு துண்டுகளாக இங்கும் அங்குமாக இயேசு ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவையினுடைய சிறு துண்டுகள் காணப்படுகிறது. ஆனாலும் முற்றிலுமாக அந்த சிலுவையினுடைய அடையாளம் இல்லாமல் போய்விட்டதுதான் உண்மையும் கூட. சிலுவை துன்பத்தினுடைய அடையாளமா? சிலுவையை வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருமா? சிலுவையை வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருமா? நிச்சயமா அப்படி இல்லைங்க, உண்மையாக அப்படி இல்லை. சிலுவை என்பது துன்பத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, அது வேதனை கலக்கத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, உண்மைதான். இயேசு ஆண்டவர் அந்த பாரமான சிலுவையை சுமந்தார் என்பது உண்மை. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து அந்த சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை தந்தாரோ, அப்பொழுதே அது மீட்பின் அடையாளமாக வெற்றியின் அடையாளமாக மாறியது. எனவே அந்த சிலுவையை நாம் மகிமைப்படுத்த நம்முடைய மனபாரங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அழுகை எல்லாம் தீருகிறது. அன்பிற்குரியவர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்க, அல்லது திருச்சிலுவையின் முன்பாக அமர்ந்து தியானித்து பாருங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் வரும், எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் தனிமையான ஒரு இடத்தில் சென்று, ஒரு ஆலயத்திலோ அல்லது நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற திருச்சிலுவையின் முன்பாகவோ அமர்ந்து சில நிமிடங்கள் ஜெபித்து பாருங்க. சில நிமிடங்கள் பக்தியோடு நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த திருச்சிலுவையின் மீது நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் குவித்து, நாம் வேண்டுகின்ற மன்றாட்டை ஒப்பு கொடுத்து சிலுவையின் வழியாய் வேண்டி ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் நம்முடைய குரலுக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் தருவார். பேய் பிசாசுகள் அஞ்சுவதற்குரிய சிறந்த கருவியாக இருப்பது திருச்சிலுவை ஒன்றே.
திருச்சிலுவை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பேய் பிசாசுகள் அழகை சாத்தான் பில்லி சூனியம் கட்டுகள் செய்வினை ஏவல் எதுவும் நம்மை நெருங்காது என் அன்பிற்குரியவர்களே. ஒரு சிறு கதை ஒன்றை சொல்கிறேன். பீட்டர் மார்க் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. பீட்டர் தன்னுடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க இருக்கிறார். அதனால் தன்னுடைய நண்பரான மார்க்குவை அந்த விழாவிற்கு அழைக்கிறார். மார்க்குவும் வராரு. வரும்போது தன்னுடைய பரிசு பொருளை கொண்டு வருகிறார். அந்த பரிசு பொருள் வெள்ளியாலான ஒரு திருச்சிலுவை, அதில் கருப்பு கயிறை கட்டியிருக்கிறாரு. அதை தான் பரிசாக கொண்டு வரார். நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதை குழந்தைக்கு பரிசாக கொடுக்கணும், குழந்தையினுடைய கழுத்தில் அதை மாட்டி விடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு மார்க்கு. ஆனால் குழந்தை வீட்டினுடைய அந்த மையப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கிறது. சரி, யாருக்கும் தெரியாமல் அமைதியான முறையில் சென்று அந்த குழந்தையினுடைய கழுத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கு அந்த திருச்சிலுவை எடுத்துக்கொண்டு சென்று அந்த குழந்தையினுடைய கழுத்தில் அப்படி தூக்கி மாட்டும்போது குழந்தை அலறி எழும்பி அழ ஆரம்பிச்சிடுது. ஓன்னு அது கத்த ஆரம்பிக்குது. உடனடியாக அதன் தாய் ஓடி வருகிறாள். குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை எடுத்துக்கொள்கிறாள். பார்த்தா அந்த குழந்தை இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது. சரி, அந்த குழந்தையை ஓயப்படுத்த அந்த இடத்திலுமிருந்து அப்படியே வீட்டினுடைய வெளிப்பகுதிக்கு தூக்கி கொண்டு குழந்தையை வெளியே வரா. குழந்தை ரொம்ப அதிகமாக கத்த ஆரம்பிக்குது, அலறி அழுது கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தையின் சத்தத்தை விட மிக அதிகமான சத்தம், டமால் அப்படின்னு ஒரு வெடி. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூரை நடுவில் இருந்த அந்த கூரையில் அது பிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துச்சான். என் அன்பிற்குரியவர்களை, மிகப்பெரும் ஆபத்திலிருந்து அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். அந்த குழந்தை பிழைத்திருக்கிறது. அங்கே வந்தவங்க அக்கம் பக்கத்தார் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், மார்க்கு கொடுத்த அந்த திருச்சிலுவையின் வழியாகத்தான் இந்த குழந்தை இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறிய கதை தான், ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் இது உண்மை என்பதை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முதன் முதல்ல விடுதலை பயண புத்தகத்திலேயே எண்ணிக்கை நூலில் இதிலெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெண்கல பாம்பு ஒன்றை மோசே செய்து வைக்கிறார். கொல்லிவாய் பாம்பு கடித்தவர்கள் எல்லாம் கீழப்படுத்திட்டு இருக்கும்போது, அவர்களெல்லாம் மடிந்து கிடந்தபோது வெண்கல பாம்பு ஒன்றை செய்து உயர்த்தி வைத்த நிலையில் எவரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்குவார்களோ அவர்கள் எல்லாரும் மீண்டும் உயிர் பிழைத்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அந்த இறைவாக்கு மானிட மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது எவரெல்லாம் மானிட மகனை உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். நிலை வாழ்வு என்பது நமக்கு கிடைக்கிறது. திருச்சிலுவையை உற்று நோக்குகிறவர்கள், திருச்சிலுவையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள், திருச்சிலுவைக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களை நிச்சயம் ஆண்டவர் மீட்டுக் கொள்வார், அவருக்கு வெற்றி தருவார். அவருடைய வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வாக இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. இந்த சிந்தனைகளை மனதில் கொண்டு தொடர்ந்து இந்த நாளில் திருச்சிலுவை பற்றி தியானிப்போம். ஆமீன். எல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம்
தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இரஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவ தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெரிந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக உடைய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலுமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளத்தின் இரத்தம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் என்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினா நின்றிருந்தேன் பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார் என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வதரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாற்றுக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. திருச்சிலுவையே நம் நம்பிக்கை, அச்சிலுவையே நம்முடைய வெற்றி, மீட்பு, உயிர்ப்பு என்பதை உணர்ந்தவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பொது பாட இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் பொது பாடு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஒரு பாடு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாடு இந்த இயேசு தருகிறார். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுதாவியின் பெயராலே ஆமேன்.